அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்லா பிஹெச்ஐ ஆக்களும் நிறைய வேலையில் நிற்பினோம். அதால் கிடைக்கிற இந்த ஃப்ரீ டைமில் ஒரு சின்ன இடைவேளையிலையும் ஏதாவது சுகாதாரம் சார்ந்த அறிவை உங்களுக்கு வழங்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் விஷயம் இந்த கோவிட் பரவல் பிசிஆர், நிறைய ஆக்களுக்கு அதில் ஒரு பயம் இருக்குது. என்னையெல்லாம் நிறைய ஆக்கள் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தவை இப்படி இந்த பிசிஆர் செய்கிறது நோகமோ அப்படியெல்லாம் கேட்டிருந்தவை, அது சம்மந்தமான ஒரு அறிவை தான் வழங்கியிருக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு டெமோ ஒன்று காட்டுறேன். இதே ஒரு சேஃப்டி கிட்ட எல்லாம் போட்டு தான் அது நடக்கும். அந்த அதுகளை பார்த்துன்னும் பயப்பட தேவையில்லை. இப்போ நேற்று கூட ஒரு வயசு பிள்ளைக்கு பிசிஆர் எடுத்தினான், அவ்வளவு பயம் இல்லை. அது ஒரு சரியான சின்ன டெக்னிக் தான். இந்த நீங்கள் எல்லாருமே இந்த யூடியூப்பில் இருக்கிற வீடியோக்களை பார்க்குறது, இங்கேயான ரியாலிட்டியான வீடியோக்களை பார்க்காம அதுகளை அடித்து பார்த்துட்டு வந்து இங்கே வந்து வெறண்டடிச்சு ஒன்றிக்கிறது, அப்படி ஒன்றுமே தேவையில்லை. இதான் இந்த பிசிஆர் எடுக்கிற அந்த ஸ்வாப் எடுக்கிற அந்த குச்சி. இதை பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு இது இருக்குது, பாருங்கள் பாருங்கள். இப்படி நாங்கள் அதை எடுப்போம். ஒரு சின்ன டெஸ்ட் டியூப்புக்குலாம் அது அந்த மீடியா போட்டு வரும், அதுக்குள்ள தான் இந்த நாங்கள் இந்த ஸ்வாப் எடுத்து போட வேணும். இது வந்து பாருங்கள் கொஞ்சம் மெலிசாக இருக்குது, இது கொஞ்சம் முன்பக்கம் வந்து மொத்தமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை வச்சுக்கிறேன், இதை விளங்கப்படுத்துகிறேன். இதுதான் இந்த மூக்கு துவாரத்தில் ஸ்வாப் எடுக்கிறது. இது கேமரா கிட்ட இருக்கிறதால கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியுது, ஆனால் சின்ன. இது வந்து எப்படின்னா ஃப்ளெக்சிபிளானது. இப்போ என்ன மூக்கு விட்டால் நான் கடைசியாக அது டைமோ காட்டுறேன், அது வந்து தானாகவே வளைஞ்சு போகும். இப்போ வந்து குத்தாது ஒரு இடமே, சரியான சாஃப்டானதும் இந்த ஃப்ளெக்சிபிளானது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூக்கில் விடுறேன், அந்த மூக்கை வந்து இருக்கக்கூடாது, நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க வேணும். மற்றது வந்து இதில் வந்து எங்களோட சென்சேஷனை கொண்டு போகக்கூடாது, அப்படி கண்ணால் இதை பார்த்து 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 பயப்படுத்தவில்லை. நீங்கள் இப்படி நார்மலாக ரிலாக்ஸாக இப்படி ஒரு பொசிஷனில் இருக்க வேணும். அதை வந்து அந்த சாம்பிளர் வந்து ஈஸியாக அதை செய்வார் பாருங்கள் அப்படின்ட்டு. இப்போ நான் இந்த மூக்கில் விட்டு காட்டுறேன், இந்த ஸ்வாப் எடுக்கிறது அப்படின்ட்டு. இதில் ஒரு மார்க் இருக்குது பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட இங்கினைக்கு பாருங்கள், அந்த இது வந்து முடியுது, ஒரு மெலிய பகுதி வந்து கிட்டத்தட்ட அந்தளாத்துக்கு போன சரி ஒரு அடல்ட்டுக்கு மூக்கில் பாருங்கள். நான் இப்போ ஒரு டெமோவில் நானே எனக்கு விட்டு காட்டுறேன்னு, அந்த குச்சி எப்படி இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. நிறையாக பிசிஆருக்கு வாரையில் நாங்கள் கால் பண்ணி சொன்னேன் இவ்வளோ வேலை பழுவுகளே, ஆனால் அவ்வளோ ஒரு பெரிய விஷயமே இல்லை பாருங்கள். அது என்ன மாதிரின்னு சொல்லி இப்போ நான் செய்தேன்னா இல்லையே, இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு இதே மாதிரி மற்ற மூக்கில் தேவையான சாம்பிள குவான்டிட்டி காணான்னு நாங்கள் ஃபீல் பண்ணால் எடுக்கலாம். இப்போ வந்து இது அந்த இதில் வந்து அந்த வைரஸ் கொலனி ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அது இதில் வந்துடும். இப்படி வச்சு கண்ணை நிரம்ப வச்சு காட்டி கொண்டு இருக்கிறாரு, அதுடன் அந்த மீடியாவுக்குள்ளே நாங்கள் வச்சு சேஃபாக வந்து மூடிடுவோம். இதே மாதிரி மற்ற குச்சி வந்து அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் குறைஞ்சது தான், ஆனால் அது வளைஞ்சு போகிற இடத்த எடுக்கிறதே இல்லை. ஏன்னா அது வந்து தொண்டை பகுதியில் எடுக்கிறது, நாக்கை வந்து வடிவாக வெளியில் நீட்ட சொல்லிப்பட்டு இப்படி அது இதில் செய்து காட்டிடாது, கேளிக்கையாக இருக்கும். நாக்கை வெளியில் நின்றுனா அங்கிட்ட அந்த உண்ணாக்கு பகுதியில் சொல்கிறது இது தானே, அது தெரியும். அதில் ஒரு ரெண்டு தரம் இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு வெளியில் எடுக்கிறது, அவ்வளோதான் விஷயம். அது நீங்கள் வடிவாக ஆக வேண்டும் வேணும். கிட்டத்தட்ட இந்த ரோங்கலம் மாதிரி வரும், அதில் தொடையிட்டு அதில் ஒரு கடக்குன்னு ஒரு சின்னட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்தால் சரி. நீங்கள் பாருங்கள் இதுக்கு பயந்தடிச்சு வராமையே நிற்கணுமெண்டெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ இனிமேல் காலத்தில் நிறைய வர நாட்களில் தெரியும் கேசஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறதால நிறைய ஆட்கள் பிசிஆர் எடுக்க வர வேண்டி வரும். என்ன இந்த வீடியோட மெயின் நோக்கமே வந்து நிறைய ஆட்களை பிசிஆருக்கு பயப்படாமல் வர பண்ணுறது. பெரிய பெரிய ஆட்களுக்கு இதில் ஒரு பயம் என்னென்னா ஏதோ குத்துறதாம் என்றதாம் என்று சொல்லி. இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா அந்த அனட்டமியை காட்டியிருப்பாங்க, இந்த குரோஷ் செக்ஷனை பார்த்து அந்த நாசிக்குழி காண வாதனாலியான உண்டு. ஆனால் நான் திருப்பம் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான உண்டு, அப்படியே வளைஞ்சு போய்கிட்டே இருக்கும். அது நாங்கள் ஒன்றுமே செய்ததில்லை, மெல்லுசாக புஷ் பண்ணால் சரி. ஆனால் நீங்கள் அந்த மூக்கு இதுக்கு இறுக்கி வச்சுருக்கக்கூடாது, அந்த இதுக்குள்ள ஒரு ரோஸ் கலர் மாதிரி இருக்குது தானே, அதுக்கு வந்து இறுக்கி வச்சுருக்காடி சரி. எல்லோரும் பாங்கோ இன்னொரு வீடியோ ஒன்றில் இந்த கோவிட் பரவல் எப்படி ஈஸியாக கட்டுப்படுத்தலாம், மற்றது இந்த ட்ராப்லெட் என்ன ஏன் ஹேண்ட் வாஷிங் நாங்கள் செய்ய வேணும், மாஸ்கை போடுறதால எவ்வளவு விஷயத்தை ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. பிசிஆர் ஏதாவது உங்களுக்கு டவுட் எனக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதில் எனக்கு விளக்கம் தாரேன். இது ரெண்டுமே எங்களோட புகழுக்கு இதாக செய்கிறதில்லை, பிசிஆரை பற்றி போட்டு புகழ் அடையலாது. எங்களோட சேவையை இன்னும் பிணத்திறனை வழங்குறதுக்கு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு பொதுச்சுவார பசங்களும் நிறைய வேலை பழுவில் இருக்கணும், அதாலவே கூப்பிட்டா கட்டாயம் இந்த பிசிஆர் டெஸ்ட்டுக்கு போங்க. நன்றி.